சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது தாயே? பின்னடைவு ஏற்படும் வகையிலே மைசூர் புலி என்று பெயர் பெற்ற திப்பு சுல்தான் அப்படி என்ன தவறு செய்தான்? திப்பு சுல்தானின் கண்மூடித்தனமான எதிர்பார்ப்புகளைப் போலவே இருந்தது சிறுவனின் அந்த கேள்வி. அவனுக்கு அன்றைய சூழலில் ஆங்கிலேயர் செய்திருந்த கூட்டணி கணக்கீடுகளை கோடிட்டு காட்டினேன். ஹைதர் அலியின் மரணத்துக்கு பின்னர் மைசூரின் கட்டுப்பாட்டை கையகப்படுத்திய திப்பு சுல்தான் முதலில் செய்த வேலை தனது இராணுவத்துக்கு நவீன பயிற்சிகள் கொடுப்பதுதான். மைசூரின் இராணுவ வலிமையை மேம்படுத்துவதற்காக திப்பு பிரெஞ்சு தளபதிகளின் உதவிகளை பெற்றார். அதே நேரம் இரண்டாம் மைசூர் போரின் முடிவில் ஆங்கிலேயர்களுடன் செய்து கொண்ட மங்களூர் உடன்படிக்கைக்கு பின்னர் தனது கூட்டணியை வேறு விதத்தில் அமைக்க முயன்றான் திப்பு. அதற்காக பிரான்ஸ், துருக்கி ஆகிய நாடுகளுக்கு தூதுவர்களை அனுப்பி இராணுவ பலத்தை பெருக்க எண்ணினான். திப்புவின் நடவடிக்கைகளை ஆங்கிலேயரும் அறிந்திருந்தார்கள். அவர்கள் வேறு விதமாக யோசித்தார்கள். இப்போது ஆங்கிலேயர்கள் மராட்டியர்களுடனும் ஹைதராபாத் நிஜாம் ஆகியோரை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள். அவர்களின் முக்கூட்டணி படைகள் திப்புவுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்தது. ஆனால் திப்புவோ ஆங்கிலேயர்களுடன் செய்து கொண்ட மங்களூர் உடன்படிக்கையை மீறினார். இரண்டாம் மைசூர் போரின் போது ஆங்கிலேயருடன் மேற்கொண்ட மங்களூர் ஒப்பந்தத்தின்படி ஆங்கிலேய கைதிகளை விடுவிக்க மறுத்துவிட்டான் திப்பு. இது ஆங்கிலேயரை பெரிதும் கோபப்பட வைத்தது. அவர்களை மேலும் உசுப்பேற்றும் விதமாக 1789 திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மீது தாக்குதல் தொடுத்தான் திப்பு. திருவாங்கூர் சமஸ்தானமோ ஆங்கிலேயர் கூட்டணியில் இருந்தது. இதனால் திப்புவுக்கு எதிராக கம்பெனி படை திரட்டியது. 1790 வங்காளத்தின் ஆளுநர் கான்வாலிஸ் பிரபு திப்பு சுல்தான் மீது ஒரு போரை அறிவித்தான். 2 ஆண்டுகள் 3 கட்டங்களாக நடந்த போர் இது. இதில் திப்பு தனியாகவே போராடினான். தொடக்கத்தில் தளபதி மேடோஸ் தலைமையிலான தாக்குதல் தோல்வியில் முடிந்ததால் ஆளுநர் கான்வாலிஸ் தானாகவே படையை வழிநடத்தினான். ஸ்ரீரங்கப்பட்டணத்தை தாக்குவதற்கு தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையும் கைப்பற்றினான். திப்பு தோல்வியை தழுவினான். அவனது படைகள் போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கின. அதனைத் தொடர்ந்து திப்புவின் தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டணத்தை நோக்கி ஆங்கிலேயர்கள் முன்னேறினார்கள். ஆனால் போர்க்களத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் திப்பு சில தந்திரங்களை கையாள வேண்டியிருந்தது. சமாதானத்துக்காக ஆங்கிலேயருடன் பேரம் பேச இணங்கினான் திப்பு. 1790 தொடங்கி 1792 ஸ்ரீரங்கப்பட்டணம் ஒப்பந்தத்துடன் போர் முடிந்தது. அவர்கள் இருதரப்பும் மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி மலபார், திண்டுக்கல், கூர், பாரமஹால் பகுதிகள் உள்ளிட்ட தனது ராஜ்யத்தின் பாதிக்கு மேலான பகுதிகளை ஆங்கிலேயர் வசம் விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது திப்பு சுல்தானுக்கு. அடுத்து போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாயை திப்பு பிரிட்டிஷாருக்கு செலுத்த வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமானதாக தனது 2 மகன்களையும்
தான் அந்த கடனை செலுத்தும் வரையில் பிரிட்டிஷாரிடம் ஜாமீனாக ஒப்படைக்க வேண்டியிருந்தது திப்புவுக்கு. 10 வயதான அப்துல் காலிக் சுல்தான், 8 வயதான மொய்சுதீன் சுல்தான் இருவரும் பிணையாக கொடுக்கப்பட்டார்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடைபோ